Good morning, children. எல்லாரும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. சூப்பர், வெரி வெரி குட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரிவிஷன் பார்க்க போறோம். ரிவிஷன்ல சிஆர்பி பார்ட் 2 பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம்? தமிழ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ வரிசை. இப்ப ஐ வரிசை பாருங்க. இக்க கூட்டல் ஐ, கை. இக்க கூட்டல் ஐ, கை. இங்கு கூட்டல் ஐ, ngai. இங்கு கூட்டல் ஐ, ngai. இச்சு கூட்டல் ஐ, chai. இச்சு கூட்டல் ஐ, chai. இஞ்சு கூட்டல் ஐ, nyai. இஞ்சு கூட்டல் ஐ, nyai. இட்டு கூட்டல் ஐ, tai. இட்டு கூட்டல் ஐ, tai. இன்ன கூட்டல் ஐ, nai. இன்ன கூட்டல் ஐ, nai. இட்டு கூட்டல் ஐ, tai. இட்டு கூட்டல் ஐ, tai. இட்டு கூட்டல் ஐ, tai. இன்ன கூட்டல் ஐ, nai. இன்ன கூட்டல் ஐ, nai. இப்ப கூட்டல் ஐ, பை. இப்ப கூட்டல் ஐ, பை. இம்மு கூட்டல் ஐ, மை. இம்மு கூட்டல் ஐ, மை. இய கூட்டல் ஐ, யை. இய கூட்டல் ஐ, யை. இர கூட்டல் ஐ, ரை. இர கூட்டல் ஐ, ரை. இல்ல கூட்டல் ஐ, லை. இல்ல கூட்டல் ஐ, லை. இவ்வு கூட்டல் ஐ, வை. இவ்வு கூட்டல் ஐ, வை. எல் கூட்டல் ஐ, லை. எல் கூட்டல் ஐ, லை. இல்ல கூட்டல் ஐ, லை. இல்ல கூட்டல் ஐ, லை. எர் கூட்டல் ஐ, ரை. எர் கூட்டல் ஐ, ரை. இன்னு கூட்டல் ஐ, நை. இன்னு கூட்டல் ஐ, நை. இதுதான் ஐ வரிசை. அடுத்து நம்ம ஓ வரிசை பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இக்க கூட்டல் ஓ, கோ. இக்க கூட்டல் ஓ, கோ. இங்க கூட்டல் ஓ, ngோ. இங்க கூட்டல் ஓ, ngோ. இச்சு கூட்டல் ஓ, சோ. இச்சு கூட்டல் ஓ, சோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. இட்டு கூட்டல் ஓ, டோ. இட்டு கூட்டல் ஓ, டோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இத்து கூட்டல் ஓ, தோ. இத்து கூட்டல் ஓ, தோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இப்ப கூட்டல் ஓ, போ. இப்ப கூட்டல் ஓ, போ. இம்ம கூட்டல் ஓ, மோ. இம்ம கூட்டல் ஓ, மோ. இய கூட்டல் ஓ, யோ. இய கூட்டல் ஓ, யோ. இர கூட்டல் ஓ, ரோ. இர கூட்டல் ஓ, ரோ. இல்ல கூட்டல் ஓ, லோ. இல்ல கூட்டல் ஓ, லோ. இவ கூட்டல் ஓ, வோ. இவ கூட்டல் ஓ, வோ. எல் கூட்டல் ஓ, ரோ. எல் கூட்டல் ஓ, ரோ. இல்ல கூட்டல் ஓ, லோ. இல்ல கூட்டல் ஓ, லோ. இர கூட்டல் ஓ, ரோ. இர கூட்டல் ஓ, ரோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இன்ன கூட்டல் ஓ, நோ. இதுதான் ஓ வரிசை வாய்ப்பாடு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பாடம் 6, வீடு எங்கே. வீடு எங்கே.
பாக்கலாமா? பாக்கலாமா, வாங்க பாக்கலாம். பாருங்க வீடு எங்கேல தமிழாக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நெஸ்ட் கூடு, நெஸ்ட் கூடு, நெஸ்ட் கூடு, நெஸ்ட் கூடு, 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 நெஸ்ட் கூடு. கே குகை, கே குகை, கே குகை, சிஏபிஇ கே குகை, 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 கே குகை, கே குகை, ஸ்னேய் நத்தை, ஸ்னேய் நத்தை, ஸ்னேய் நத்தை, எஸ் என் ஏ ஐ எல், ஸ்னேய் நத்தை, ந இத்தை, நத்தை, ந இத்தை, நத்தை, லயன் சிங்கம், எல் ஐ ஓ என், லயன் சிங்கம், லயன் சிங்கம், சி இங் க இம் சிங்கம், சி இங் க இம் சிங்கம், லயன் சிங்கம். பாரட் கிளி, பாரட் கிளி, பாரட் கிளி, பி ஏ ஆர் ஓ ஓ டி, பாரட் கிளி, 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 கிளி. இப்போ மிஸ் சொல்ற நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நெக்ஸ்ட் கூடு, வெரி குட். கேவ் குகை, சூப்பர். ஸ்னேக் நத்தை, சூப்பர். லயன் சிங்கம், சூப்பர். பாரட் கிளி, சூப்பர், வெரி வெரி குட். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. இப்ப அடுத்து பினா விடை பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? பினா விடை பார்க்க போறோம். பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். கிளியின் வீடு எங்கே இருக்கும்? கிளியின் வீடு எங்கே இருக்கும்? கிளியின் வீடு எங்கே இருக்கும்? கிளியின் வீடு, 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 எங்கே? ஏ இங்கே, எங்கே இருக்கும்? இருக்கும், இருக்கும். கிளியின் வீடு எங்கே இருக்கும்? பாருங்க மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எங்கே, என்ன, எப்படி, யார், இதெல்லாம் என்னது க்வெஸ்சன். இப்ப பாருங்க கிளியின் வீடு எங்கே, எங்கேன்றது என்னது க்வெஸ்சன். இப்ப அதுக்கு பதில் என்ன எழுதுறோம் பாருங்க, கிளியின் வீடு மரபொந்தில் இருக்கும். கிளியின் வீடு மரபொந்தில் இருக்கும். பாருங்க கிளியின் வீடு, 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 மரபொந்தில், மரப்பு, போ இல், பொந்தில், மரப்பொந்தில் இருக்கும். இருக்கும், கிளியின் வீடு மரப்பொந்தில் இருக்கும். கிளியின் வீடு மரப்பொந்தில் இருக்கும். பாருங்க எங்கே பதில் என்ன எழுதிருக்கோம் பாருங்க, மரப்பொந்தில், மரப்பு, போ இன் தீயில், மரப்பொந்தில், மரப்பு, போ இன் தீயில், பொந்தில், மரப்பொந்தில் இருக்கும். கிளியின் வீடு எங்க இருக்கும்? கிளியின் வீடு மரப்பொந்தில் இருக்கும். அடுத்து பாருங்க, காகம் எங்கு வீடு கட்டும்? காகம் எங்கு வீடு கட்டும்? க க இம், காகம் எங்கு, ஏ இங்கு, எங்கு, வீடு, 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 கட்டும், க இட்டு இம், கட்டும். காகம் எங்கு வீடு கட்டும்? எங்குன்றது என்னது க்வெஸ்சன். இப்ப பாருங்க எங்குக்கு பதில் நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, காகம் மரத்தில் வீடு கட்டும். காகம் மரத்தில் வீடு கட்டும். காகம், காக இம், காகம் மரத்தில், மர இத்தியில், மரத்தில் வீடு, 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 கட்டும், க இட்டு இம், கட்டும். இங்க பாருங்க காகம் மரத்தில் வீடு கட்டும். காகம் எங்கு, எங்கு பதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், மரத்தில், மர இத்தியில், மரத்தில், மர இத்தியில்,
இருக்கட்டும். அடுத்து பாருங்க, புற்றில் வாழ்வது எது? புற்றில் வாழ்வது எது? பூ இல் சி இல் புற்றில் வாழ்வது வா எல் வது வாழ்வது எது? ஏது எது புற்றில் வாழ்வது எது? எதுன்றது என்னது? குவெஸ்சன். வெரி குட். புற்றில் வாழ்வது பாம்பு. புற்றில் பூ இல் சி இல் புற்றில் வாழ்வது வா எல் வது வாழ்வது பாம்பு. பா இம் பு பாம்பு. பா இம் பு பாம்பு. எதுக்கு பதில் என்ன எழுதிருக்கோம்? பாம்புன்னு எழுதிருக்கோம் பாருங்க. பா இம் பு பாம்பு. புற்றில் வாழ்வது எது? புற்றில் வாழ்வது பாம்பு. அடுத்து பாருங்க, நத்தையின் வீடு எங்கே உள்ளது? நத்தையின் வீடு எங்கே உள்ளது? நத்தையின் வீடு எங்கே உள்ளது? ந இத் தை இ இன் நத்தையின் வீடு 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 எங்கே? ஏ இங்கே எங்கே உள்ளது? உ இல் ல து உள்ளது. நத்தையின் வீடு எங்கே உள்ளது? எது கொஸ்டின்? வெரி குட். எங்கேன்றது கொஸ்டின். சூப்பர் ரகனா. நத்தையின் வீடு அதன் முதுகில் உள்ளது. நத்தையின் வீடு அதன் முதுகில் உள்ளது. ந இத் தை இ இன் நத்தையின் வீடு 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 அதன் அ த இன் அதன் முதுகில் மு து கி இல் முதுகில் உள்ளது. உ இல் ல து உள்ளது. இங்க பாருங்க, நத்தையின் வீடு எங்கே உள்ளது? அப்போ எது கொஸ்டின்? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். நத்தையின் வீடு அதன் முதுகில் உள்ளது. எது கொஸ்டின்? எங்கே? எங்கேக்கு பதில் என்ன எழுதுறோம்? அதன் முதுகில். அதன் முதுகில் மு து கி இல் முதுகில் அதன் முதுகில் மு து கி இல் முதுகில் அதன் முதுகில் உள்ளது. இப்போ அடுத்து பாருங்க, இந்த வீடு எங்கன்றது பாடம் புரிஞ்சதுங்களா? இப்போ அடுத்து பாருங்க என்ன பண்ண போறோம் பாருங்க. அடுத்த லெசன் பாடம் பதினாறு. பாடம் பதினாறு பார்க்க போறோம். இன்பமாக உண்ணலாம். பாடம் பதினாறு என்னது? இன்பமாக உண்ணலாம். இப்ப பாருங்க, அதுல பாருங்க எதிர்ச்சொல் இனிப்பு கசப்பு. இனிப்பு கசப்பு. இனி இப்பு இனிப்பு கசப்பு. க ச இப்பு கசப்பு. க ச இப்பு கசப்பு. இனிப்பு கசப்பு. இனிப்பு கசப்பு. நல்லது கெட்டது. நல்லது கெட்டது. ந இல் ல து நல்லது கெட்டது. கே இட்டது கெட்டது. கே இட்டது கெட்டது. கே இட்டது கெட்டது. நல்லது கெட்டது. பகல் இரவு. பகல் இரவு. பகல் இரவு. பகல் பகல் இரவு. இரவு இரவு. இரவு இரவு. இரவு இரவு. பகல் இரவு. நட்டை குட்டை. நட்டை குட்டை. நே இட்டை நட்டை குட்டை. கு இட்டை குட்டை. கு இட்டை குட்டை. நட்டை குட்டை. இப்ப அடுத்து பாருங்க, வினா விடை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? வினா விடை பார்க்க போறோம். பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். பாருங்க, வினா விடையில கசப்பாக உள்ள காய் எது? கசப்பாக உள்ள காய் எது? க ச இ பாக கசப்பாக உள்ள. உ இல் ல உள்ள காய். க இ காய் எது? ஏ து எது? இப்ப எதுன்றது என்னது? கொஸ்டின். வெரி குட். எதுக்கு பதில் என்ன எழுத போறோம் பாருங்க. கசப்பாக உள்ள காய் பாகற்காய். கசப்பாக உள்ள காய் பாகற்காய். கசப்பாக உள்ள காய் பாகற்காய்.
கசிப்பாக கசப்பாக உள்ள உ இல்ல உள்ள காய் கா இ காய் பாகற்காய் பா க இ கா இ பாகற்காய் எதுக்கு பதில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்க விடையில பாகற்காய் எழுதியிருக்கோம் பா க இ கா இ காய் பாகற்காய் பாக இர் பாக காய் கா இ காய் கசப்பாக உள்ள காய் பாகற்காய் விடை பாருங்க கசப்பாக உள்ள காய் பாகற்காய் அடுத்து பாருங்க தக்காளி எங்கு காய்க்கும் தக்காளி எங்கு காய்க்கும் தக்காளி எங்கு காய்க்கும் த இ கா லி தக்காளி எங்கு ஏ இன் கு எங்கு காய்க்கும் கா இ இ கு இம் காய்க்கும் தக்காளி எங்கு காய்க்கும் எது கொஸ்டின் சூப்பர் வெரி குட் எங்குன்றது கொஸ்டின் இப்ப விடை பாருங்க தக்காளி செடியில் காய்க்கும் தக்காளி செடியில் காய்க்கும் த இ கா லி தக்காளி செடியில் சே டி இ இல் செடியில் காய்க்கும் கா இ இ கு இம் காய்க்கும் தக்காளி எங்கு காய்க்கும் எங்குக்கு பதில் என்ன எழுதிருக்கோம் செடியில் சே டி இ இல் செடியில் சே டி இ இல் செடியில் சே டி இ இல் செடியில் காய்க்கும் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் எண்கள் பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் எண்கள் பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க எண்கள் பாருங்க ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒன்று ஓ இன்று ஒன்று ஓ இன்று ஒன்று இரண்டு இ ர இன் டு இரண்டு இ ர இன் டு இரண்டு மூன்று மூ இன்று மூன்று மூன்று மூ இன்று மூன்று நான்கு நா இன் கு நான்கு நா இன் கு நான்கு நா இன் கு நான்கு ஐந்து ஐ இன் து ஐந்து ஐ இன் து ஐந்து ஐ இன் து ஐந்து ஆறு 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 ஏழு 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 எட்டு ஏ எட்டு எட்டு ஏ எட்டு எட்டு ஏ எட்டு எட்டு ஒன்பது ஓ இன் பது ஒன்பது ஓ இன் பது ஒன்பது ஓ இன் பது ஒன்பது பத்து ப இத்து பத்து ப இத்து பத்து இதுதான் எண்கள் இப்ப அடுத்து நம்ம புத்தக பயிற்சி பார்க்க போறோம் பாக்கலாமா புக் பேஜ் நம்பர் பாருங்க 104 புத்தக பயிற்சி என்னது 104 பாக்கலாமா பாக்கலாமா வாங்க பாக்கலாம் பாருங்க எட்டிங் பாருங்க ஒருமை பன்மை அறிந்து எழுதுகன்னு இருக்கு பாருங்க அதுல பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க பிக்சரும் கொடுத்திருக்காங்க இது பண்ணிருக்காங்க பாருங்க பிக்சர் பாருங்க எலி எலி இருக்கா அது ஒருமை இல்ல ஒன்னே ஒண்ணு இருந்தா எலி எலிகள் எலி கல் எலி காயில் கல் சேர்க்கிற எலி எலி காயில் கல் எலிகள் அடுத்து பாருங்க குடை குடைகள் குடை காயில் குடைகள் அடுத்தது கூடை கூடை கூடைகள் கூடை காயில் கூடைகள் அடுத்தது அணில் அணில்கள் அணி இல் காயில் அணில்கள் பூ பூக்கள் எல்லாத்துக்கும் காயில் வந்திருக்கு இங்க மட்டும் பாருங்க பூ இக்காயில் பூக்கள் பூ இக்காயில் பூக்கள் வீடு வீடுகள் வீடு காயில் வீடுகள் கிளி கிளிகள் கிளி காயில்
கிளிகள். எல்லாத்துக்கும் காயில் சேர்த்து எழுதுற பாருங்க. காது காதுகள், காது காயில் காதுகள். இது ஒருமை பன்மை அறிந்து எழுதுறது. அடுத்து பாருங்க புத்தக பயிற்சி 114. இங்க பாருங்க 114, அதுல பாருங்க ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் வகைப்படுத்தி எழுதுக. ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் வகைப்படுத்தி எழுதுக. பாருங்க எல்லாமே கலந்து கொடுத்திருப்பாங்க அந்த பாக்ஸ்ல. பாருங்க ஒருமையும் தனியா இருக்கு, பன்மையும் தனியா இருக்கு. பாருங்க இப்ப ஒருமை எல்லாம் எடுத்து எழுதணும், பன்மை எல்லாம் எடுத்து எழுதணும். முதல்ல என்ன பார்த்தோம், எலி எலிகள், கூடை கூடைகள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப பாருங்க அத பிரிச்சு எழுத போறீங்க. அது எப்படி எழுத போறீங்க, பிரிச்சு எழுத போறீங்க. பாருங்க ஒருமை இருக்கு, இங்க பன்மை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மீன். ஒருமையா பன்மையா? ஒருமை, வெரி குட். ஒன்னே ஒன் தானே மீன், அப்ப ஒருமையில எழுதுறோம். அடுத்தது பாருங்க காடுகள், அப்ப ஒருமையா பன்மையா? அதுல என்ன சேர்ந்து இருக்கு பாருங்க, காயில் சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன எதுல எழுதணும், பன்மையில எழுதணும் பாருங்க, காடுகள் எழுதுறோம். அடுத்து பாருங்க என்ன இருக்கு பாருங்க, பொம்மைகள். என்ன இருக்கு, பொம்மைகள். பொம்மைகள் வந்து ஒருமையா பன்மையா? பன்மை. என்ன காயில் இருக்கு பாருங்க, அதுல காயில் இருக்கு இல்லையா, பன்மையில தான் காயில்ங்க வரும் பாருங்க. பன்மைனா என்னது, நிறைய. அப்போ பொம்மைகள் எழுதுறோம். அடுத்து பாருங்க மரம், ஒன்னே ஒண்ணு. அப்போ ஒருமையில எழுதுறோம். கண், ஒரே ஒரு கண்ணு. அப்போ ஒருமையில எழுதுறோம். மாடுகள் எதுல எழுதுறோம், பன்மை, வெரி குட். இலை, ஒருமையில எழுதுறோம். சிலைகள், பன்மை. வீடு, ஒருமை. மாடு, ஒருமை. இப்போ ஒரு காயில் வந்தாலுமே பன்மையில எழுதணும். நம்ம ப்ளூரல்ஸ்ல எல்லாம் எஸ் போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் தமிழில காயில் சேர்த்து எழுதுறோம். இப்ப அடுத்து பாருங்க புத்தக பயிற்சி 116. 116ல பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. இப்ப பாருங்க என்ன இருக்கு பாருங்க, வி இல் கோ. வி இல் கோ அங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப வி இல் கோ ஏதாவது வேர்டா, அர்த்தம் வருதா? இல்ல. இப்ப பாருங்க மாத்தி எழுதி பாருங்க, கோ வி இல், கோவில். என்ன எழுதுற பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கோ வி இல், கோவில். ரெட்டை கொம்பு கா துணைக்கல்ன்றது ஒரே எழுத்து. கோ வி இல், கோவில் எழுதுறோம் பாருங்க. அடுத்தது பாருங்க நீ இல் ஆ. என்ன எழுதுறோம், மூணு பாக்ஸ் இருக்கு. அ நீ இல் அனில், அ நீ இல் அனில். அடுத்து பாருங்க இட்ட ப இம், பட்டம். ப இட்ட இம், ஒரு ஒரு பாக்ஸ்ல ஒரு ஒரு எழுத்துக்கள் எழுதுறோம் பாருங்க. அடுத்தது பாருங்க இம் மா ழ ப இம், மாம்பழம். மா இம் ப ழ இம், மாம்பழம். எடுத்து பாக்ஸ்ல எழுதுறோம் பாருங்க, மா இம் ப ழ இம், மாம்பழம். இ பா பா, பாப்பா. பா இ பா, பாப்பா. பா இ பா, பாப்பா. எல்லா எழுத்துக்களும் கலந்து இருக்கும், நம்ம அத அரேஞ்ச் பண்ணி எழுதணும் கண்டுபிடிச்சு. இப்ப அடுத்து பாருங்க அதே புக் பேஜ்ல பாருங்க கீழே இருக்கு பாருங்க, சரியான இணையோடு பொறுத்துக. சரியான இணையோடு பொறுத்துகன்னு இருக்கு பாருங்க. பிக்சருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மரம் கொடுத்திருக்காங்க, பாம்பு கொடுத்திருக்காங்க, குடை கொடுத்திருக்காங்க, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, கடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ மரம் இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்களா, மழை கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிப்பு கொடுத்திருக்காங்க, பழம் கொடுத்திருக்காங்க, அடுத்தது புற்று கொடுத்திருக்காங்க. மரம்னா எது, மரத்துல என்ன கிடைக்கும், பழம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப என்ன வரும், மரத்துக்கும் பழத்துக்கும் லைன் போடுவோம். அடுத்தது பாம்பு எங்க இருக்கும், புற்றுல இருக்கும். அடுத்தது குடை எது யூஸ் பண்ணுவோம், மழை வந்தா யூஸ் பண்ணுவோம். அப்ப குடைக்கு மழை. அடுத்தது கடல், கடல் என்ன போவோம், ஷிப்பு போவோம் இல்லையா, அப்ப ஷிப்பு. இதுதான் இதுதான் புத்தக பயிற்சி. இப்ப புரிஞ்சுதுங்களா, இப்ப பாருங்க ரெசிடேஷன் பார்க்க போறோம். ரெசிடேஷன்ல கிழமைகள் மாதங்கள் பார்க்க போறோம். இப்ப
பாக்கலாமா? வாங்க பாக்கலாம் எல்லாரும். வாரத்திற்கு ஏழு நாட்கள் வந்து வந்து போகுமா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்பன நாட்களின் பெயர்களா? வாரம் பல சேர்ந்தே மாதமாக மாறுமாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்றே பன்னிரண்டும் சேர்ந்து ஆண்டாக மலருமாம். ஆண்டு பல மலர்ந்தாலும் ஆடி பாடி மகிழ்வோம் ஆனந்தமாய் பயில்வோம். மறுபடியும் சொல்லித்தரம் பாருங்க. வாரத்திற்கு ஏழு நாட்கள் வந்து வந்து போகுமா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்பன நாட்களின் பெயர்களும் வாரம் பல சேர்ந்தே மாதமாக மாறுமாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்றே பன்னிரண்டும் சேர்ந்தே ஆண்டாக மலருமம். ஆண்டு பல மலர்ந்தாலும் ஆடி பாடி மகிழ்வோம் ஆனந்தமாய் பயில்வோம். மறுபடியும் சொல்லித்தரம் பாருங்க. வாரத்திற்கு ஏழு நாட்கள் வந்து வந்து போகுமா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்பன நாட்களின் பெயர்களும் வாரம் பல சேர்ந்தே மாதமாக மாறுமாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்றே பன்னிரண்டும் சேர்ந்தே ஆண்டாக மலருமம். ஆண்டு பல மலர்ந்தாலும் ஆடி பாடி மகிழ்வோம் ஆனந்தமாய் பயில்வோம். ஓகே, இன்னைக்கு ரிவிஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? வெரி குட். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.